கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழகத்துடன் இணைக்க போராடிய தியாகி சிதம்பரநாதனின் 108வது பிறந்த நாளையொட்டி அவரது உருவச்சிலைக்கு பத்மநாபபுரம் சார் ஆட்சியர் அலமேல் மங்கை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருவிதாங்கூர் கொச்சி சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றிய அவர் குமரியை தமிழகத்தோடு இணைக்க நடைபெற்ற மொழிப்போரில் பதவியை துறந்து பங்கேற்றவர். அவரது நினைவாக களியங்காவிலை பேரூராட்சியில் சிலை அமைக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆண்டுதோறும் மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செய்தி மக்கள் தொடர் அலுவலர் ஜான் ஜகத் பிரைட், வட்டாட்சியர், செயல் அலுவலர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவா சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 14ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் கடந்த 8ஆம் தேதி அறிவித்தது. இந்நிலையில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளுக்கும் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. பிஜேபி 34 வேட்பாளர்களுக்கான பட்டியலை நேற்று வெளியிட்டது. மீதமுள்ள 6 தொகுதிகளுக்கு விரைவில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என பிஜேபி தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் தேசிய காங்கிரஸ் கட்சி 4 போட்டியாளர்களை அறிவித்துள்ள நிலையில் அதன் கூட்டணி கட்சியான சிவசேனா இன்று தனது வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க உள்ளது. தலைநகர் புதுதில்லியில் வார ஊரடங்கு நடைமுறையை முடிவுக்கு கொண்டு வருவதோடு ஒருநாள் விட்டு ஒருநாள் திறக்கும் சந்தைகளை மூடவும் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பரிந்துரை செய்துள்ளார். இது குறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தில்லி துணைநிலை ஆளுநர் அனில் பைஜாலுக்கு முதலமைச்சர் பரிந்துரை கடிதம் எழுதியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் அலுவலகங்கள் 50% பணியாளர்களுடன் இயங்கவும் அனுமதி அளிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் கொரோனா மற்றும் ஒமிக்ரான் தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் அடுத்த 2 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முழு ஊரடங்கு அமல்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அத்தியாவசிய சேவைகள் மட்டுமே ஞாயிற்றுக்கிழமைகளில் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு ஆன்லைன் முறையிலேயே வகுப்புகள் நடைபெறும் என்றும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தொடர்ந்து நீடிக்கும் என்றும் அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. தலைநகர் புதுதில்லியில் இன்று அதிகாலையில் ஏற்பட்ட கடும் மூடுபனி காரணமாக தில்லியிலிருந்து இயக்கப்படும் ரயில் சேவை தாமதமாக இயக்கப்பட்டது. நகரின் பல்வேறு பகுதிகளில் எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு மூடுபனி நிலவியதாகவும் இதனால் 21 ரயில் சேவைகள் தாமதமாக இயக்கப்பட்டதாகவும் வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பூரி புதுதில்லி புருஷோத்தமன் எக்ஸ்பிரஸ், கயா புதுதில்லி மகாபோதி எக்ஸ்பிரஸ், ஹவுரா புதுதில்லி உள்ளிட்ட ரயில் சேவைகள் பனிமூட்டம் காரணமாக காலதாமதமாக இயக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இதேபோல் 13 ரயில் சேவைகள் தாமதமாக இயக்கப்பட்டது. நகரில் இன்று காலை 10 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.